ஒரு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதா, கேரட்டு 3, 2 வெங்காயம் பொடி பண்ணி வச்சிருக்கிறேன். கட் பண்ணி கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1 பச்சை மிளகாய், மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு, உருளைக்கிழங்கு கேரட்டு இப்படி பொடி பிடியே இந்த சீவிக்கணும். இங்கே உப்பு 1 ஸ்பூன் உப்பு போட்டு கலந்து விட்டுறலாம். கலந்து 1-10 நிமிஷம் ஊற வச்சிடணும், ஏன்னா ரெண்டுலேயும் தண்ணி விடும். 10 நிமிஷம் ஊற வச்சு அப்புறம் தண்ணி விட்டு அலசி புளிஞ்சி எடுத்துட்டு தான் நம்ம செய்யணும். எல்லாம் தண்ணி விட்டு போச்சு, இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அலசி புளிஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. இதெல்லாம் கலந்துக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நறுக்கி வச்சு இதை போட்டுடலாம். மிளகுத்தூள் எடுத்து வச்சிருக்கிறத போட்டுடலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சிருக்கிறதுல போட்டு கலந்துக்கலாம். 2 ஸ்பூனு கொஞ்சமாக தண்ணி போட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, வாங்க போடலாம். போட்டாச்சு பாருங்க, அப்படி சிம்மில் வச்சு போடுங்க. உடனே திருப்பாதீங்க, கொஞ்ச நேரம் விட்டு அசாம் திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. வெந்துருச்சு, எடுத்துக்கலாம் பாருங்க. அப்படியே பொறு பொறுன்னு வெந்து போச்சு பாருங்க. எடுத்து எவ்வளோ மொறு மொறு நல்லா வெந்து போச்சு பாருங்க. சாப்பிட்டு பாருங்க, இதா பொறு பொறு பொறுன்னு இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.